வணக்கம். 2024 டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் சேரப்போகிற ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் சென்னையில் இருக்கக்கூடிய சிவநாடார் யூனிவர்சிட்டியில் இந்த வருஷம் 2024 நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்களா, அதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ், இங்கே என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் இங்கே எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே ஏ டு இசட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தினந்தோறும் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு சொல்ல போனோன்னா, உங்கள் எல்லாருக்குமே எஸ்எஸ்என்ங்கிற ஒரு காலேஜ் தெரியும். எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்குது. அது சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சிவநாடார் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கா என்னன்னே பல பேருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது நார்த் சைடு சிவநாடார் யூனிவர்சிட்டி நொய்டாவில் ஒன்று இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில். இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் போகிறதுனாவே 195 கட் ஆஃப் இருந்தால் தான் உள்ளவே போக முடியும். அவ்வளோ பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்லூரி. ஸோ அந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலவாக்கத்தில் இங்கே சென்னையில் இருக்குது. அதுக்குள்ளேயே ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அதுதான் சிவநாடார் யூனிவர்சிட்டி சென்னை. ஸோ இந்த சிவநாடார் யூனிவர்சிட்டியில் இந்த வருஷம் 2024 நீங்கள் படிக்கணும்னா படிக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க, நிறையா ரிஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே ரொம்ப ரொம்ப குறைந்த சீட்டு தான் இருக்குது, அதிகமான சீட்டு கிடையாது, ரொம்ப கம்மியான சீட்டு தான் இருக்குது. அதுக்கு பல ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சு பல பேரை வெளியில் அனுப்பி சில பேரை தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லணும். அதாவது இந்த காலேஜோட ஓனரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெச்சிசிஎல்னா சொல்லவா வேணும், ஹெச்சிசிஎலுக்கு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சிவநாடார்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் தூத்துக்குடியில் தான் பிறந்தார். ஸோ அப்புறம் சென்னைக்கு இங்கே வந்துட்டார். அவர் மிகப்பெரிய பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் நிறையா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சென்னையில் இந்த சிவநாடார் யூனிவர்சிட்டிக்குள்ளே என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னா ரொம்ப கம்மியான கோர்ஸ் தாங்க. அதாவது பிடெக் ஏஐடிஎஸ் இருக்கு, அதுவுமே ஒரு 120 சீட்டு தான் இருக்கு. பிடெக் அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்சி இருக்கு, அதுவுமே ஒரு சிஎஸ்சி ஐஓடி, அது ஒரு 120 சீட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிடெக் சைபர் செக்யூரிட்டி, அது ஒரு 60 சீட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் சொல்ல போனோம்னா நீங்க ஆர்ட்ஸ் பக்கம் போறீங்கன்னு வச்சுங்களேன், அதுல பிகாம்ல ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு, அப்புறம் பிகாம் இருக்கு. இது ரெண்டுமே 60 சீட்டு தான் இருக்கு. இதை தாண்டி போனீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எக்கனாமிக் டேட்டா சயின்ஸ், அது ஒன்று இருக்கு, அதுவுமே ஒரு 60 சீட்டு தான் இருக்கு. ஸோ இதுதான் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கோர்ஸ். என்னங்க இப்படி சொல்றீங்க, ஒரு யூனிவர்சிட்டினா எவ்வளோ கோர்ஸ் இருக்கணும், ஆனால் இங்கே கம்மியான கோர்ஸ் தான் இருக்கு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா அது இவ்வளோ கம்மியான கோர்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்த கம்மியான கோர்ஸுக்கு பல எலிஜிபிலிட்டி இருக்கு, அதை சொல்றேன் பாருங்க. அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன சொல்றாங்கன்னா 10th மார்க் உங்களுக்கு 60% இருக்கணும், அதுக்கப்புறம் 12th மார்க் ஒரு 75% இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும்னா இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு இருந்தே ஆகணும். அதை தாண்டி சொல்ல போனோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா SNUCW அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறவங்களுக்கு தான் இங்கே சீட்டு கொடுக்குறாங்க. அதாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஓப்பனாக சொல்லணும்னா மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லேருந்து 60% கேட்குறாங்க. இந்த எக்ஸாமுக்கான நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சம்மந்தமாக நான் கீழே PDF வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை தாண்டி உங்கள்கிட்ட சொல்ல போகணுன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்போ அப்ளை பண்ணுறது, இதுக்கு எப்போ அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஸ்லாட்டு அவங்களே போட்டிருக்காங்க வெப்சைட்டில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா April 13th April 27th அதுக்கப்புறம் May 11th வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இதுக்கு நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணணும். அதாவது நிறையா வந்து சென்டர்ஸ்லாம் இருக்குது. அதாவது நம்ம சென்னையிலேயே ஒரு சென்டர் இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு சென்டர் இருக்குது, மதுரையில் ஒரு சென்டர் இருக்குது, திருவனந்தபுரம், பெங்களூர், அதுக்கப்புறம் ஹைதராபாத், அதுக்கப்புறம் டெல்லி, மும்பை, அதுக்கப்புறம் கொல்கட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர்லலாம் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இந்த சென்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். அதாவது காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு ஸ்லாட் இருக்குது, அதுக்கப்புறம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு ஸ்லாட் இருக்குது. இந்த 2 ஸ்லாட்டில் நீங்கள் புக் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ இங்கே சொல்ல போகணுன்னா இங்கே மாடல் கொஸ்டின்னா ஒன்றுமே கொடுக்கல. நீங்கள் வந்து போன வருஷம் உள்ள மாதிரி தான் படிக்கணும். ஸோ மாடல் கொஸ்டின்ஸ்லாம் அவங்க எதையுமே கொடுக்கல. இதை தாண்டி சொல்ல போகணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்படின்னா கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் நடக்கும். 2 மணி நேரம் தான் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்போ கொடுப்பாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிக்கலாம். 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே மெயில் ஐடியில் தான்,
எதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்லாம் இருக்கும் அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடி ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் எல்லாத்தையுமே அவங்க அனுப்புவாங்க. ஸோ இதை தாண்டி இன்டர்வியூ ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க, எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க. இன்டர்வியூ ப்ராசஸ்னு ஒன்று வைக்கிறாங்க. இந்த இன்டர்வியூவில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் இங்கே சீட்டு. இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு மெயிலே அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் கிடைச்சிருச்சா கிடைக்கலையான்னு. மெயிலில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும். அந்த காலேஜில் நம்மளுடைய சென்னையில் தான் நடக்கும். இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கும் போது அங்கே தான் மெயினான விஷயமே இருக்குது. இந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்டோட போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்குறாங்க, நான் வந்து ஜேஇஇ மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன், என்னுடைய பர்சன்டைல் வந்து ரொம்ப இன்க்ரீஸாக இருக்குது, அதை எங்கேயாவது யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இந்த காலேஜில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. 90% அதாவது 90% மேலே இருந்தால் தான் நீங்கள் இந்த காலேஜுக்குள்ளே ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சு போக முடியும். ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுடைய அகாடமிக் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிலேயே நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஆனால் 90% மேலே இருந்தால் தான் அவங்க எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் மினிமம் தான், ஒரு சில பேர் தான், அதில் வந்து அவங்களா கூப்பிடுறது தான். ஆனால் நீங்கள் 90 மேலே இருந்துட்டீங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை முதல் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இங்கே இருக்கிறதே வெறும் 300 தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெறும் 300 தான் இருக்குது. 300 நீங்கள் எப்படி, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ஜேஇ மெயின்ஸில் எழுதி நீங்கள் 90% மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தாண்டி சொல்ல போகணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்தியன் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் படிக்க போனீங்கன்னு வச்சிங்களேன், 300,000 வாங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கோட்டாவாக இருந்தால் உங்களுக்கு 450,000 வாங்குறாங்க. ஃபாரினாக இருந்தால் நீங்கள் ஃபாரினர்ஸாக இருந்தால் 600,000 வாங்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,500 நீங்கள் ஃபீஸு மொதல் இந்த எக்ஸாமுக்கு 1,500 கட்டணும். 1,500 எக்ஸாமுக்கு கட்டி தான் நீங்கள் எழுதணும். அது ரீஃபண்டபிள் கிடையாது, எதுவுமே ரீஃபண்டபிள் கிடையாது. அட்மிஷன் ஃபீஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வாங்குறாங்க, அதுவுமே ரீஃபண்டபிள் கிடையாது. யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் டெபாசிட் கட்டுறீங்க, அதுவுமே ரீஃபண்டபிள் கிடையாது, ஒரு 20,000. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அவங்க கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் 78,000 ஆரம்பித்து 200,000 வரைக்கும் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ அதை தாண்டி சொல்ல போனோம்னா டிரான்ஸ்போர்ட்டு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறீங்கன்னா உங்களுக்கு 71,000 வரைக்கும் பஸ்ஸில் போகிறதுக்காகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இங்கே சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் இந்த விஷயம்லாம். அதனால் இந்த காலேஜ் ரொம்ப 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 கம்மியான சீட்ஸ். இப்போ வந்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல சிபிஎஸ்இல நமக்கு வந்து ஒரு 180 கட் ஆஃப் இல்லை, நீங்க 190 மேல இருந்தாதான் அந்த காலேஜ், 195 மேல இருந்தாதான் நம்ம வந்து எஸ்எஸ்என்லாம் யோசிச்சு கூட பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கனவுல இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பா எஸ்என்யூக்குள்ள நீங்க போகலாம், சிவநாடார் யூனிவர்சிட்டிக்குள்ள உங்களால போக முடியும், உங்களாலே முடியும். பட் ஆனா வந்து அதுக்கு நீங்க வந்து இப்பவே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்களே கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்லாட்டுக்கு முன்னாடி, அவங்களே அந்த ஸ்லாட்டில் கொடுத்துருக்காங்க இந்தந்த டேட்டில் இப்பெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்களே, அதுக்கு முன்னாடி 11 முன்னாடியே நீங்கள் அந்த ஸ்லாட்டை புக் பண்ணிடணும். அப்போ தான் நீங்கள் எல்லாமே 1,500 கொடுத்து புக் பண்ண போகிறீங்க, 1,500 கொடுத்து அன்னைக்கு தான் அதை ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சென்டர் உங்களுக்கு போடுறாங்களோ அது உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வரும். அந்த மெயில் ஐடிக்கு வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா பாஸ் ஆகிட்டீங்களானா ஓப்பனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிசல்ட் விட மாட்டாங்க, உங்கள் மெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. மெயிலில் நீங்கள் பார்த்துட்டு மெயிலிருந்து நீங்கள் வந்து வந்துருச்சா, சரி நல்லபடியாக வந்துருச்சு, நம்ம நேரடியாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டி நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் தயவுசெய்து எஸ்என்யூ யூனிவர்சிட்டியை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இங்கே பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்என் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எப்படியெல்லாம் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதே போல தான் இந்த சிவநாடார் யூனிவர்சிட்டிலையும் கொடுக்குறாங்க. அதை முதல் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. நிறைய மாணவர்கள்ட்ட போய் நீங்கள் நான் கேட்ட எனக்கு தெரிஞ்சவங்க 2-3 படிக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டவங்கள்ட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே ஒரே காலேஜ் தான். பட் ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் என்னென்னா இங்கே இருக்க கோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பிடெக்கில் 3 கோர்ஸ் தான் இருக்குது, இன்ஜினியரிங்க்கு வெறும் 300 தான் இருக்குது. அப்போ பார்த்துக்குங்க, ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு போட்டி நிறைந்த ஒரு எஸ்என்யூக்குள்ளே போகிறதுக்கு பயங்கர போட்டி இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது போல் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது, தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். பாய் பாய் டிடிஜிஎஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, பாய்.